என்னடா வாழ்க்கை அப்படின்னு நொந்து போய் ஆஃபீஸில் உட்காந்த சமயத்தில் மச்சாங்கிட்டேருந்து ஒரு ஃபோனு. என்னடா மாப்பிள்ளன்னு நான் கேட்கேன். அந்த பக்கம் இருந்து ரொம்ப குசியாக, மச்சான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, இன்றைக்கி நைட் ஆகுது, நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், ஏதாவது ஒரு டிஃபன் கடையை சொல்கிறா மச்சான், நைட்டு டின்னரை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். சரி பசங்களுக்கு கால் பண்ணால் டக்குன்னு ரெடி ஆகிட்டானுங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி வண்டிக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு வாணிம்பல்லேருந்து ஆம்பூர் போகிற என்ஹெச் பொருளாக போய்கிட்டே இருந்தோம். இந்த ஹோட்டல் மச்சான் வேணாம் வேணாம், இந்த ஹோட்டல் மச்சான் வேணாம் வேணாம், இந்த ஹோட்டல் மச்சான் வேணாம் வேணாம் அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்த சமயத்தில் தான் கிரிசமுத்திரம் சிக்னலை தாண்டி கொஞ்சம் தூரம் போனவுடனே ஏகப்பட்ட வண்டிங்க கூட்டமாக நின்றுட்டு இருந்தது. என்னடா இங்கேயே தள்ளு வண்டியை சுற்றி இவ்வளோ கூட்டம் இருக்குது, சரி போய் தான் பார்ப்போம் அங்கே என்ன தான் இருக்குன்னு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தங்க. உண்மையாக சொல்லணும்னா ஒரு மினி தாபாவே நடத்துகிறாங்க, அந்த அளவுக்கு ஃபுட்டு இருக்குங்க. இங்கே சுட சுட இட்லி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மூணு விதமான சட்னி, சப்பாத்தி, அதை தொட்டு சாப்பிட சிக்கன் குருமா, கேட்க கேட்க தயங்காமல் சுட்டு தராங்க கல்தோசை, அதை தொட்டு சாப்பிட மீன் குழம்பு. இது மட்டும் இல்லைங்க, சிக்கன் 65 இருக்குது, மீனில் மூணு வகையான வறுவல் மீன் இருக்குது. இதை தவிர ஆம்லேட்டு, ஆப் ஆயிலு, கலக்கி, இதை நீங்கள் பட்டுன்னு ஆர்டர் பண்ண டக்குன்னு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. இத்தனையும் பார்த்துட்டு சும்மா இருக்குமா மனசு, பட்டுன்னு எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தோம். டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டோம் பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்தது இட்லி கேட்டோம், இட்லி கொடுத்தாங்க, இட்லியும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆம்லேட்டு, ஆப் ஆயிலு, கலக்கி, மூணு வகையான வறுவல் மீன் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்தோங்க. உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சின்ன தள்ளுவண்டின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு தோசை ஆர்டர் பண்ணோம். தோசைக்கும் அந்த சிக்கன் குருமாக்கும் அடாடாடாடா வேறு லெவல் டேஸ்ட்டுமா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்டு இருக்கோம் மச்சான், பில்லு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில, நீ போய் கேளு மச்சான் அப்படின்னு சொன்னால், இல்லை மச்சான் நீயே போய் கேளுன்னு சொன்னானுங்க. சரி நானே போய் பில்லு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கப்புன்னு ஆயிடுச்சுங்க. பில்லு பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா தாங்க. இவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்டு, இத்தனை ஐட்டங்களை சாப்பிட்டு கூட வெறும் 200 ரூபா தாங்க பில்லு ஆச்சு. நைட் டைமில் இவ்வளோ டேஸ்ட்டாக கம்மி பட்ஜெட்டில் இத்தனை ஐட்டமும் சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். உண்மையிலே ஒர்த்தான ஒரு பிளேஸுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இதோடு கடையை சந்திட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் லோகேஷ். டாடா, பாய் பாய்.